श्री गुरुभ्यो नमः। दोषंगल नीकी पावंगल पोकुं मासी मघम। मासी मघम मिगवुं विशेषमान नाल। पोदुवागवे मघ नक्षत्रम जगत्ते आलुं अप्पडिनु सोल्लिट्टु ओरु वचनम इरुक्कु। अदिलियुम 12 वर्षत्तुक्कु ஒரு முறை வரக்கூடிய மகாமகம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் போய் எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வருவா. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது. இந்த மக நட்சத்திரமானது வருணனுக்கு மிகவும் உகந்த நாள். அதனால தான் நிறைய கோவில்லாம் மாசி மாசம் திருவிழா மாசி மாச உற்சவம் நடக்கிறது. இந்த மாசி மகத்தன்னைக்கு எல்லா சுவாமியும் அந்த கோவில் குளத்தில் போய் தெப்ப உற்சவம் பண்ணுவா. அந்த நாளில் நம்ம எல்லாரும் புனித நதிக்கரையிலேயோ இல்லைன்னா வீட்டில் குளிக்கும் போதோ வருணனுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு குளித்தோம்னா நம்மளுடைய தோஷங்கள்லாம் நீங்கும், பாவங்கள்லாம் நீங்கும், வாழ்க்கை வளமாக இருக்கும். மாசி மகத்தன்னைக்கு காலையில் குளிக்கும்போது முதல்ல ஒரு கப்பில் ஜலம் எடுத்துக்கணும். குளிக்கக்கூடிய தண்ணியானது எடுத்துட்டு பின்னாடி வர மந்திரத்தை சொல்லணும். ஓம் கங்கே ச யமுனே சைவ गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु। इंद मंद्रते मनसार प्रार्थना पण्णिक्कणुम। इंद मंद्रतोडैय विलक्कमानदु भगवाने गंगै यमुनै सरस्वती नर्मदे सिंधु कावेरी इंद पुनिद नदियिल कुळिच्च पलन वंदु நான் குளிக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் எனக்கு கிடைக்கணும், இந்த புண்ணிய நதியெல்லாம் நான் குளிக்கக்கூடிய இந்த ஜலத்தில் வந்து இறங்கி எனக்கு அந்த முழு பலனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய மந்திரம். அதனால் இந்த மாசி மகத்தை யாரும் தவற விடாமல் குளிக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி குளிக்கிறது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்க்கை வளமாக சௌக்கியமாக இருக்கும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து।